வணக்கம். இன்றைய ஊடக சந்திப்பினுடைய பிரதான நோக்கம், நேற்று முன்தினம் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச அவர்களுடைய சிம்மாசன உரை சம்பந்தமாக எங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகின்றேன். குறிப்பாக இது பலர் எதிர்கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் கௌரவ சம்பந்தன் ஐயா குப்பை என்று கூறியிருக்கிறார். அதே போல இனிய பலரும் பல விடயங்களை கூறியிருக்கிறார்கள். இதை நாங்கள் இன்னும் எத்தனை நாளைக்கு கூறிக்கொண்டிருக்க போகின்றோம் என்ற கேள்வியைத்தான் நாங்கள் கேட்க விரும்புகிறோம். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்க வேண்டும், எல்லை இருக்க வேண்டும். அதிலே சில விடயங்களை அவர் பொதுவாக நாட்டுக்கும் சொல்லியிருக்கிறார். முதல் தடவையாக தனக்கு வாக்களிக்காத மக்களுக்கும் நான் வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்தது. அது அவருடைய அந்த நாடுபூராக விளங்கிய கொந்தளிப்பின் விளைவு என்றுதான் நாங்கள் அதை கூற முடியும். இதை விட பல விடயங்களை, நீர்ப்பாசன திட்டங்கள், தொழில்நுட்ப தொழில்துறை விடயங்கள் போன்ற பலவற்றை கூறியிருந்தாலும் கூட காணாமல் போனவருடைய விவகாரத்தை அது எல்லோருக்கும் பொதுவானது என்று கூற விளைவுகின்றார். போரிலே காணாமல் போனதென்றது படை வீரர்கள், அது விடுதலை புலிகள் தரப்பிலும் காணாமல் போனார் என்று சொன்னால் மிஸ்ஸிங் இன் ஆக்ஷன் என்று சொல்வார்கள். அவர்களுடைய உடலங்கள் மீட்கப்படாவிட்டால் அவர் காணாமல் போன பட்டியலில் இருப்பார். அவர் அதன் பின்னர் இறந்ததாகத்தான் கருதப்படுவார். ஏனென்றால் இல்லாவிட்டால் அவர் கைதியாக மற்ற அணியிலே இருக்க வேண்டும். அவர்கள் அதை அரச விடுதலை தமிழீழ விடுதலை புலிகளாக இருந்தால் அரசாங்கத்தினர் கைதிகளாக இருக்க வேண்டும். அரசாங்க படைகளைச் சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்கள் தமிழீழ விடுதலை புலிகளிடம் கைதிகளாக இருக்கு. இப்பொழுது தமிழக விடுதலை புலிகள் இயக்கம் முற்றாக அழித்தொழிக்கப்பட்டு இல்லை என்று சொன்ன பின்னர் உங்களுடைய மிஸ்ஸிங் இன் ஆக்ஷன் என்று இறக்குறைய 5000 பேர் என்றால் அவ்வளவு பேரும் இறந்து விட்டார்கள் என்றுதான் கொள்ள முடியும். அவர்களை வைத்துக்கொண்டு இராணுவத்தினரிடம் சரணடைந்த பலரை நீங்கள் பிடித்தவர்களை கட்டாயமாக காணாமல் போய் செய்யப்பட்டவர்களை ரெண்டையும் நீங்கள் ஒன்றாக்க முடியாது. என்ஃபோர்ஸ் டிஸப்பியரன்ஸ் தான் நாங்கள் சொல்கிறோம். கட்டாயமாக காணாமல் போய் செய்யப்பட்டவர்கள் மற்ற சண்டைக்கு போய் காணாமல் போயிருக்கார். நான் இல்லைன்னு சொல்லவில்லை. அது சிங்களவர்களாக இருக்கலாம், சாதாரண பொதுமானாக இருக்கலாம், அல்லது முஸ்லீம் மக்களாக இருக்கலாம், தமிழ் மக்களாக இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை. ஆனால் மிக பெரும்பாலான தமிழ் மக்கள் தங்களுடைய அந்த கணவன்மாரை, பிள்ளைகளை, உறவுகளை படையினரிடம் கையளித்தவர்கள். இதை விட பச்சளம் குழந்தைகள், 6 மாதம் 1 வயது நிரம்பிய குழந்தைகளாக படையினரிடம் சரணடைந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் கட்டாயமாக காணாமல் போயிருக்கார். அதுக்கான நீதி இலங்கை அரசாங்கத்தால் முடியாது, சர்வதேச நீதி வேண்டும் என்ற நிலைப்பாட்டை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு சர்வதேச நீதி விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும். இதுதான் செய்ய வேண்டிய ஒரு விடயம். அதை விடுத்து இவர்கள் திருப்பி திருப்பி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்க முடியாது. இதை விட பொருளாதார ரீதியாக அல்லது வேறு விடயங்களிலே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒத்துழைக்க வேண்டும். எத்தனை பேர் ஒத்துழைத்து என்ன, நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் என்ற கேள்வியை தான் நாங்கள் கேட்போம். ஒத்துழைத்து கொண்டிருக்கிறவர்களால் இன்றத்தை இதுவரை சாதிக்க முடிந்தது என்று கேட்டால் பார்த்தீர்களாக இருந்தால் இப்போ பலாளியிலே விமான நிலையத்துக்கான கட்டுவன் விடயப்படையத்திலே கூட 9 காணி உரிமையாளர் காணியை பிடிக்க பார்க்கிறீர்கள், விடுவிக்கப் போவதாக சொல்கிறீர்கள். வல்வெட்டுத்துறையிலே பொலண்டி பகுதியிலே புதிய இராணுவ முகாம் ஒன்றை ஆலடி பகுதியிலே அமைப்பதற்கு வீதியோரமாக பருத்தித்துறை பொன்னாள வீதியிலே சுமார் 5 பரப்பிலே முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. அவை விடுவேன் என்று சொல்லிவிட்டு புதுசாக பிடிச்சா அது கணக்கு இல்லையா? இந்த கேள்விகளை நாங்கள் கேட்க விரும்புகிறோம். ஏன் இவ்வளவு நல்லாட்சி காலத்தில் இன்று வரை அச்சுவேலியிலிருந்து நேரடியாக வசாவளான் செல்கின்ற வீதியை முடிவெடுத்திருக்கிறீர்கள்? அவை இவற்றை விடுவிக்காமல் விமான நிலைய விஸ்தரிப்புக்கு உங்களுக்கு தேவையான ஓடுபாதைக்கு தேவையான விடயங்களை ஏற்கனவே 1983 சில விடயங்கள் சுயரித்து ஆகிவிட்டது. அவை புதுசாக மக்களுடைய காணிகளை அடாத்தாக பிடித்து வைத்து கொண்டிருப்பதை நிறுத்த வேண்டும். அவை இந்த இடத்திலே தான் தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வை பற்றி அவர் மூச்சு விடவில்லை. அவர் மூச்சு விட்டிருந்தால் தான் நாங்கள் ஆச்சரியப்பட வேண்டும். இதை விட தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறோம். ஜனாதிபதி பேச இந்த கூப்பிட போகிறாரண்டு ஆயத்தமாக இருந்தால் சொல்லப்படுகிறது. 2 வருஷம் ஜனாதிபதி பதவி வந்து இப்போ தான் ஆயத்தம் எடுக்கிற கியர் மாத்திராயிரம் கேட்குறோம். இது எப்போ எல்லாம் மாற்றி முடிக்கிறது? அவை நீ ஒன்றை தெரிய செய்ய வேண்டும். புதிய அரசியலமைப்புக்கான ஒரு குழுவை நியமித்திருந்தார்கள். அந்த குழுவிலே பல அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகள், தனிப்பட்டவர்கள் பிற நடைகளை சமர்ப்பித்திருந்தார்கள். ஏறக்குறைய அது சட்டமாதிபதி திணைக்களத்துக்கு சென்று பரிசீலனை இருக்கிறது. வருமா வராதா என்று தெரியாது, வரும் ஆனால் வராதுன்ற மாதிரியும் இருக்கும். இதுதான் மக்கள் அந்த நல்லாட்சியில் நடந்த விடயம். சரி, அப்படி என்றால் இது வரவிற்கு முன்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்போட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். தமிழ் மக்களுடைய பிரதான அணியுடன்
அப்போ இனிமேப்போ பேச போகின்றீர்கள். அவை இனிமேல் பேச போகிறதை பற்றி தமிழ் தேசிய கூட்டமைப்பு பரிசீலிக்க வேண்டும். என்னத்தை பேச போகிறீர்கள்? அவர்கள் ஒரு ஒற்றை ஆட்சியிலிருந்து ஒரு அங்குலம் கூட இறங்க மாட்டார்கள். நாங்கள் எங்களுடைய அணிகள் சொல்கின்றன, பிரதான தமிழ் தேசிய மூன்று அணிகளிலே ஒரு அணி, நாங்கள் சார்ந்த தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி, விக்னேஸ்வரன் ஐயா தலைமையிலான அணி, கூட்டு இணைப்பாட்சி, கான்ஃபெடரேஷன் என்று நாங்கள் கேட்கிறோம். சமஷ்டிக்கு மேலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு சமஷ்டியை கேட்கிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான அணி சமஷ்டியை கேட்கிறது. சமஷ்டியாக இருக்கட்டும், கூட்டு சமஷ்டியாக இருக்கட்டும், கூட்டு கான்ஃபெடரேஷனாக இருக்கட்டும், ஃபெடரலிசமாக இருக்கட்டும், எல்லாமே இலங்கை என்ற ஒரு புதிய அரசியல் அமைப்புக்குள்ளே தான் வர முடியும், கட்டமைப்புகளே. அதை அவர்கள் கொண்டு வருவார் என்ற நம்பிக்கை அறவே இல்லை. இந்த சூழ்நிலையிலே தான் நடைபெற்ற இனப்படுகொலை உட்பட்ட போர்க்குற்றங்களுக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ICC ஊடாக தீர்வு பெறப்பட வேண்டும். அதிலே இனப்படுகொலை உட்பட்ட பல குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படுகின்ற பொழுது இதுக்கு மூலவேரான ஆணிவேரான தேசிய இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக பல நாடுகளிலே நடைபெற்றது போல ஒரு பொதுசன வாக்கெடுப்பை நடத்த வேண்டிய கட்டாயம் அந்த சமூகத்துக்கு ஏற்படும், சர்வதேச சமூகத்துக்கு. அந்த இடத்திலே தான் ஈடுசெய் நீதி என்று சொல்வார்கள், ரெமெடியல் ஜஸ்டிஸ், அதை செய்யக்கூடிய விதத்திலே வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே ஒரு பொதுசன வாக்கெடுப்பை சர்வதேச சமூகம் நடத்த வேண்டும், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கண்காணிப்புடன் நடத்தி அந்த மக்களுடைய விருப்பத்தை தெரிவு செய்யலாம். அந்த இறைமை என்பதும் சுயநிர்ணய உரிமை என்பதும் செல்ஃப் டிட்டர்மினேஷன், அந்த இந்த ரெண்டு விடயங்களும் நிச்சயமாக அது மக்கள் தங்களுடைய தலைவிதியை தாங்களே தீர்மானிப்பது. ஆகவே பொதுசர வாக்கெடுப்பிலே அவர்கள் சுதந்திர தமிழிடம் வேண்டுமா, இல்லையென்றால் சுயாட்சி தமிழரசு வேண்டுமா, அல்லது ஒற்றை ஆட்சி வேண்டுமா என்று கூட அவர் மக்கள் தீர்மானிக்கலாம். ஆகவே வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதை அழுத்த வேண்டும். இதை விடுத்து நாங்கள் 2025 சிம்மாசன உரையை பற்றி நாங்கள் கைத்து கொண்டிருக்கிற போகிறோம் என்றால் எங்களை போல மடையர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. இது 48 சிம்மாசன உரைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 60 சிம்மாசன உரையிலே ஐக்கிய தேசிய கட்சியை இலங்கை தமிழரசு கட்சி தோக்கடித்ததனுடைய விளைவாக 1960 பதவிக்கு வந்தவர்கள் அந்த உரையுடன் பதவி ஆட்சி கவிழ்ந்தது. மீண்டும் ஜூலை மாதம் அந்த நாடு ஒரு பொது தேர்தலை சந்தித்தது 4 அதன் பின்னர் திருமதி சிறிமாவ பண்டாரநாயக்கா தலைமையிலே ஆட்சிக்கு வருவதற்கு இலங்கை தமிழரசு கட்சி நினைத்தால் வீழ்த்தலாம் என்ற ஒரு சூழ்நிலை இருந்த பொழுது அவர் சில உடன்பாடுகளுக்கு வந்தார், எழுதப்படாத உடன்பாடுகளுக்கு. ஆனால் அதை மீறியதன் காரணமாகத்தான் 1961 ஏப்ரல் மாதத்திலே 56 மிகப்பெரிய அளவிலே வடக்கு கிழக்கு தழுவிய சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்றது. அது பின்னர் இராணுவத்தின் உதவியுடன் முறியடிக்கப்பட்டு அவசர ஆலோசனை பிரகடனப்படுத்தப்பட்டு தந்தை செல்வா உட்பட்ட தமிழ் தலைவர்கள் 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் உட்பட 6 கொழும்பு பெனாகொடை இராணுவ முகாமிலே தடுப்பு காவல் வைக்கப்பட்டிருந்தார்கள். இலங்கை தமிழரசு கட்சி தடை செய்யப்பட்டிருந்தது. பின்னர் தான் அதன் பின்னர் நிலைமை மாறியது. ஆகவே இவ்வாறு தொடர்ந்து அதன் பின்னர் 70 பின்னர் மிகப்பெரிய அளவிலே திருமதி சிறுமா பண்டாரநாயக்காவுக்கு பெரும்பான்மை வந்தது. 77 அமரர் ஜிஆர் ஜெயவர்தனாவுக்கு மிகப்பெரிய பெரும்பான்மை வந்தது. மிதாசாரம் வந்த காரணத்தால் நாங்கள் அதை தோற்கடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கவில்லை. ஆனால் நல்லாட்சி கால அரசாங்கத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அந்த 18-16 இருந்து கொண்டிருந்த சூழ்நிலையிலே எங்களுடைய தயவிலே தான் அவருடைய ஆட்சி தங்கி கொண்டிருந்த பொழுது கூட பல இடைக்கால ஏற்பாடுகளை கூட வெற்றி பெற முடியாத ஒரு மோசமான நிலைமையை தமிழ் தலைமைகள் கண்டன. அப்போ இந்த சூழ்நிலையிலே நாங்கள் ஒட்டுமொத்தமாக இப்பொழுது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய புலம்பெயர் அமைப்புகள் பல இன்றைக்கு பொதுசன வாக்கெடுப்பை வலியுறுத்தி நிற்கின்றார்கள். ஆகவே பொதுவான ஒரு உடன்பாடாக ஒரு கொமன் ஸ்டாண்ட் என்று சொல்வார்கள், குறைந்தபட்ச கொமன் ஸ்டாண்டாக பொதுசன வாக்கெடுப்பை கூற வேண்டும். பொதுசன வாக்கெடுப்பை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கேட்டிருந்தது. ஆனால் அதுக்கு பின்னர் அவர்கள் வலியுறுத்துவதாக தெரியவில்லை. அதே போல் எங்களுடைய கட்சி, எங்களுடைய கூட்டணி, தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி, அதை நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருந்தோம். கடந்த வருடம் நாங்கள் அதை ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்துக்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய உயர்ஸ்தானிகருக்கும் நாங்கள் வேண்டுகோள்களாக 15 அடங்கிய கையெழுத்துக்களை எங்களுடைய கூட்டணி கட்சிகளை மாத்திரமல்ல வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்களையும்
அதேபோல் யாழ்ப்பாண மாநகரத்தினுடைய மேயர் மேலே உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள் அடங்கிய கையெழுத்தை நாங்கள் அனுப்பி வைத்தோம். ஆகவே இதை இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த குழுவுக்கு அரசியல் சீர்திருத்த குழுவுக்கு முன்னால் சென்றுவிட்டு கூட கௌரவ சம்பந்தனையா அவர்கள் சொல்லியிருந்தார், உள்ளக சுய நிர்ணய உரிமை மறுக்கப்பட்டால், இன்டர்னல் செல்ஃப் டிட்டர்மினேஷன் மறுக்கப்பட்டால் நாங்கள் வெளியக சுய நிர்ணய உரிமைக்கு உரித்துடையவர்கள். ஐயா அந்த வசனம் தான் அந்த உரித்து அதுதான் இப்போ சுதந்திரன் உரித்தன்றார் உரிமை, அது சரியா அப்படி உரித்தன்றை வைத்து கொள்வோம். அந்த உரித்தை என்ன 2030 கேட்க போகிறீர்களா? இப்பொழுது 75 வருடங்கள் வருகின்றன, வர்ற வருடம் 74 வருடம், 75 வருஷம் வருது இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்தது சொல்லப்பட்டு, எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கல, எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கல, இலங்கைக்கு கிடைத்ததாக சொல்லப்பட்டு, இப்பொழுது 50 வருஷம் வருகிறது இலங்கை குடியரசு ஆக்கப்பட்டு 72 குடியரசு. அதே போல் நிறைவேற்று ஜனாதிபதி ஆட்சி முறை வந்து 44 வருஷம் பெறுகின்றது. அப்போ இவ்வாறெல்லாம் நடந்ததன் பின்னரும் நாங்கள் நம்பிக்கொண்டு ஒற்றையாக ஒரு இதுக்குள்ளே வருமென்றால் நாங்கள் இதை தமிழ் கட்சிகள் இங்கே இருக்கக்கூடியவர்கள் தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டும். ஒரு பொதுசன வாக்கெடுப்பை வலியுறுத்துகின்ற அளவுக்கும், அதே போல் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே இப்பொழுது எல்லாரிடம் இணக்கப்பாடு வந்திருக்கிறது. இந்த பொதுசன வாக்கெடுப்பு என்பதிலே இப்பொழுது 3 பிரதானிகளிலே ஒரே ஒரு அணிதான் இருக்கிறது, அது அந்த பகிரங்கமாக கேட்கிறது. ஆகவே திரு கஜேந்திரகுமார் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் பொதுசன வாக்கெடுப்பை சர்வதேச அரங்கிலே முன்வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுக்கிறது. அதே நேரத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பும் பொதுசன வாக்கெடுப்பை வலியுறுத்த வேண்டும். இல்லை விட்டால் அதிலே இருக்கக்கூடிய 2 கட்சிகளோ 3 கட்சிகளிலே ஒருவருக்கு விருப்பம் இல்லை என்றால் இந்த கட்சியாக இருக்கட்டும், மற்ற 2 கட்சிகள் அல்லது 2 பேருக்கு விருப்பம் என்ற ஒரு கட்சியாவது பொதுசன வாக்கெடுப்பை வலியுறுத்துகின்ற நிலைமை வந்தால்தான் எங்களுக்கு மீட்சியை தவிர, அதை விட்டு ஜனாதிபதியினுடைய கொள்கை விளக்க உரையை பார்த்து கொண்டிருந்தால் இதிலே பெரிய விஷயம் இல்லை. இது அந்த கிராமங்களிலே சொல்வார்கள், பழைய கள் புதிய மொந்தையில் என்றுவார்கள். இது நடுக புளிச்ச கல்டு தான், இது நடுக பௌத்த சிங்கள வேண்டாம் அந்த கூத்துக்குள்ள சிங்கள பௌத்தன்ற நிகழ்ச்சி நிலையில அவர் ஒவ்வொரு புத்தக வியாரையாக ஓடித்திருக்கிறார். அது கும்பிட்றது நாங்கள் பிள்ளை சொல்ல இல்லை, மக்களுக்கு என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவல நிலைமையில் இருந்து கொண்டிருக்கார், விலைவாசி நிலைமை, அதுக்கான தீர்வை அவர் அங்கே அறிவிக்கவில்லை. ஒரு நான் தற்காலிகமாக உரங்களை இறக்குகின்றேன், சிலமையை சரி கட்டுகின்றேன், மடங்கு கணக்கிலே அதிகரிக்கிறது. வெறும் சிலிண்டர்ந்த விலையே 15,000-20,000 போய்விட்டது வெற்று சிலிண்டருடைய விலைகள். அவை இந்த நிலைமையிலே மக்கள் இன்றைக்கு மிகவும் அவலத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கார்கள். அதில் நாடு பூராக அவலத்துக்கு உள்ளாக்கப்பட்ட நேரத்திலே ஏற்கனவே போர்னால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்து வடக்கு கிழக்கிலே பெருமளவு மக்கள் இருந்த காரணத்தால் எங்களுடைய மக்களுக்கு அந்த பாதிப்பினுடைய 2-3 மடங்கு பாதிப்புகளே இருக்கின்றார். போரிலும் பல இடங்களிலே பொருளாதார தடை காரணமாக பெரிய கஷ்டப்பட்டவர்கள், போர் முடிந்தது பின்னரும் மேல முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இது மேலதிகமான சுமை. இது பனையால் விழுந்தவனை மாடகரி மிதித்த மாதிரியான மேலே தான் இப்போ மாடு கோத்தபாய ராஜபக்சே என்ற அரசுன்ற மாடு வந்து மிதிச்சிருக்கு எங்கட மக்களை. அவை இதிலிருந்து மக்கள் விடுபடுவதாக இருந்தால் நாங்கள் இறுக்கமாக சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் வலியுறுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இன்னொரு விடயம், இப்பொழுது இந்த ஊடகங்களிலே அல்லது தமிழ் கட்சிகளிலே பல 6 தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு கோரிக்கை கடிதத்தை கௌரவ நரேந்திர மோடி இந்திய பிரதமருக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதற்கு இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. சரி பரவாயில்லை, கோரிக்கை விடுவதிலே ஒரு குறையும் இல்லை. ஆனால் நாங்கள் அதிலே இந்தியாவை இப்பொழுது சமஸ்தியை கேட்டிருக்கிறார்கள், சமஸ்தியல்ல கூட்டு சமஸ்தியை கேட்டிருக்க வேண்டும். சரி, அது இல்லாவிட்டாலும் கூட அதுக்கு மேலே பொதுசன வாக்கெடுப்பை கேட்டிருக்க வேண்டும், அதுவும் கேட்கப்படவில்லை. சமஸ்தியை கேட்டிருக்கிறீர்கள், 13 பற்றி நாங்கள் பெருசாக அலட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது இந்தியாவின் இலங்கையினுடைய அரசியலமைப்பிலே இருக்கிற விடயம். 20 திருத்தங்கள் உள்ளடக்கியதான் இன்றைய அரசியல் யாப்பு. அதைத்தான் போற்றி பேணி பாதுகாப்பேன் என்று ஜனாதிபதி தொடக்கம் எல்லாரும் சத்திய பிரமாணம் செய்திருக்காரு. அதை விட நாங்கள் கேட்க வேண்டிய முக்கியமான விடயங்கள், இந்திய இலங்கை உடன்படிக்கையை நீங்கள் முழுமையாக அமல்படுத்துங்கள். அது இருக்கா இல்லைன்னு இந்தியா சொல்ல இல்லை, அக்கோர்டுண்ட குயிலோடு இருக்கா இல்லையான்னு சொல்ல இல்லை. அது 2 நாடுகள் சம்பந்தப்பட்ட சர்வதேச உடன்படிக்கை. அதில் 2 பாகங்கள் இருக்கணும். ஒரு பாகம் தமிழர்களுக்கான அதிகார பகிர்வு சம்பந்தமான ஒரு விடயம், இன்னொரு விடயம் இந்தியாவுக்கு எதிரான சக்திகள் இங்கே இலங்கை தீவிலே நிலை கொள்ளக்கூடாது என்பதற்கான ஒரு விடயம். அந்த நேரத்திலே திருவண்ணாமலை எண்ணெய் குதங்களை பற்றி ஒரு அக்கறை இருந்தவர்களுக்கு, இதே போல் சிலாபத்து கண்மையிலே ஒரு தொலை கோபுரம்
வானொலி நிலையமாக வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா இருந்த காரணத்தால் இந்தியாவிலே பல விடயங்களை எடுத்தது. ஆனால் இன்றைக்கு இந்த ஒப்பந்தத்தை இருந்து கொண்டு இருக்கும் பொழுது தான் நம்ம அந்த துறமும் இந்தியாவும் அமெரிக்காவும் கொண்டு வந்த நல்லாட்சி அரசு மூலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்திலே தான் இன்றைக்கு மஹிந்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதியால் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் நல்லாட்சி அரசாங்கம் தொடர்ந்து நடவடிக்கையாக செய்து இன்றைக்கு துறைமுக நகரம் இப்பொழுதுதான் அலர ஆரம்பித்திருக்கிறார்கள். துறைமுக நகரம் சீனாவுக்கு முழுக்க செல்லுமா என்று. ஆகவே இவ்வாறான சூழ்நிலையிலே கிழக்கு முனையத்தை கொழும்பு துறைமுகத்திலே இந்தியாவுக்கு கொடுக்க வழிகிட்டு இந்தியாவும் ஜப்பானும் செய்து கொண்ட உடன்படிக்கையை உதாசீனம் செய்துவிட்டு இலங்கை அரசாங்கம் மறந்தது. இப்பொழுது சமாளிப்புக்காக மேற்கு முனையத்தை கொடுத்திருக்கார்கள். இதே போல் மத்தள விமான நிலையத்தை இந்தியா எடுக்க முற்பட்டது. அதில் ஒன்றுமில்லை, பறவையெல்லாம் அடிபட்டு சாது சும்மா. அந்த கேந்திர முக்கியத்துவத்துக்காக 35,000 கோடி ரூபா தருவதாக இந்தியா சொல்லியும் கூட குத்தகைக்கு கொடுக்க இலங்கை மறந்துவிட்டது. இப்போ சீனாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவை 5,000 கோடியிலே இருந்த அம்பாந்தோட்ட துறைமுகம் இன்றைக்கு 50,000 கோடியை கொடுத்தா கூட இந்தியாவுக்கு வராது. 99% குத்தகை கொடுத்து முடிஞ்சு. இன்றைக்கு வேறு வேறு சில இடத்தை அமெரிக்காவுக்கும் திருவண்ணாமலை துறைமுகம் போன்றதான் கொடுக்க முற்படுகிறார். அவை இந்த இடத்திலே நாங்கள் சொல்லக்கூடிய இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே பிரதான நோக்கங்களில் வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களுடைய பாரம்பரிய வாழ்விடங்கள் தாயகம் என்று நேரடியாக சொல்லாவிட்டாலும் ஹோம்லேண்ட் என்று அது மறைமுகமாக சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான ரெண்டு நாடுகளுக்கு இடையிலே செய்து கொள்ளப்பட்ட ஒரு சர்வதேச உடன்படிக்கை. அது எங்களுக்கு ஒரு லாபமான விடயம். இன்னொரு விடயம், அதிலே இங்கிருந்து இலங்கையிலிருந்து அல்லது சுதுமலையிலிருந்து தமிழ் தேசிய தலைவர் மேத பிரபாகரன் ஹெலிகாப்டர் உலுங்கு வானூர்தி மூலம் இந்திய விமானப்படை விலுங்கு வானூர்தி மூலம் அழைத்து செல்லப்பட்டு பின்னர் விமான மார்க்கமாக புதுடெல்லி அழைத்து செல்லப்பட்டு அசோக் ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை கைச்சாத்திடுவதற்கு 2 தினங்களுக்கு முன்னர் 29ஆம் தேதி ஜூலை மாதம் 87 கைச்சாத்திடப்பட்டது. அமரர் இந்திய பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் தமிழ் தீவிரவாத இயக்கங்களுக்கும் தமிழர் விடுதலை கூட்டணிக்குமான சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. அதில் ஒட்டுமொத்தமாக 6 இயக்கங்கள் இருந்தன. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம், தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ, ஈழமக்கள் புரட்சியர விடுதலை முன்னணி இபிஆர்ல, தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் பிளாட், இதே போல் ஈழ மாணவர் அணி என்று சொல்லப்படுகின்ற ஈரோஸ், அதே போல் ஈழ தேசிய விடுதலை முன்னணி இஎன்டிஎல்எஃப் என்று பரந்தன் ராஜன் தலைமையிலான 6 அணிகளும் தமிழர் விடுதலை கூட்டணி அழைக்கப்பட்ட நேரத்திலே தாயகம் என்பது நிச்சயமாக முழுமையாக இருக்கும் என்ற உத்தரவாதத்தை அமரர் ராஜீவ்காந்தி வழங்கிய பொழுதுதான், அப்படி என்றால் எவ்வாறு நீங்கள் கிழக்கு மாகாணத்திலே ஒரு ரெஃபரண்டம் வாக்கெடுப்பு ஒரு வருடத்திலே நடத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்ட பொழுது அது ஜிஆர் ஜெயவர்த்தனாக கொடுக்கப்பட்ட துருப்புச்சீட்டு. ஒருபோதும் இந்த வாக்கெடுப்பு நடத்தப்பட மாட்டாது, நாங்கள் இந்தியா பார்த்துக்கொள்வோம், வடக்கு கிழக்கு இணைந்து நிரந்தரமாக இணைந்திருப்பதை இந்தியா உறுதி செய்யும். எங்கே உறுதி செய்தீர்கள்? இப்பொழுது 2006 18 ஆண்டுகள் அந்த வாக்கெடுப்பு தள்ளி தள்ளி போனது, இல்லை என்று இல்லை. 88 2006 2006 உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பை கொடுத்தது. அன்றைய பிரதம நீதியரசர் சரத்தன் சில்வா தலைமையில் கொடுத்தப்பட்ட தீர்ப்பிலே தொழில்நுட்ப இந்த அதாவது இணைத்த முறை அவசரகால சட்டத்தில் இறைத்த முறைப்பிழை என்று இதை பிரிக்கின்றோம் என்ற தீர்ப்பை கொடுத்தது மாத்திரமல்ல, விரும்பினால் மாகாண சபையினுடைய 42ஆம் இலக்க சட்டத்திலே அருகருகாக இருக்கக்கூடிய 2 மாகாணங்கள் அல்லது 3 மாகாணங்கள் பாராளுமன்றத்தின் சாதாரண பெரும்பான்மையினால் இணைக்கப்பட முடியும் என்ற ஒரு விதி இருக்கிறது. அதை வைத்து ஏன் நல்லாட்சி காலத்திலாவது எங்களுடைய அமைப்புகளால் கட்சிகளால் இணைக்க முடியாமல் போகணும்? தற்காலிகம் 5 வருஷம் சரி என்று வைத்துட்டு பிறகு அதை பற்றி பேசுவோம் என்று இருக்கலாம். 7 முஸ்லீம் அமைச்சர்கள் அமைச்சரவையில் இருந்த பொழுது அவர்களையும் காப்பாற்றுவதற்காக நீங்கள் அகிலேஷிய கட்சிக்கு ரணில் விக்ரமசிங்காவுக்கு முண்டு கொடுத்து கொண்டிருந்த என்ன செய்தீர்கள்? அவை எங்களை உங்களுக்கு எதுவும் நடக்கவில்லை. இந்த சூழ்நிலையிலே தான் குறிப்பாக அந்த வடக்கு கிழக்கு தாயகம் என்ற விடயத்திலே அன்றைய காலத்திலே கூட தலைவர் அமிர்தலிங்கம் அவர்கள் சொன்னார், தாயகம் பிரிக்கப்பட முடியாதது. தமிழர் தலைவர் அமிர்தலிங்கம், அதாவது இன்டிவிசபிள். அதே போல தான் தமிழ விடுதலை புலிகளுடைய அரசியல் ஆலோசகர் அமரர் அன்டன் பாலசிங்கம் அவர்களும் தெளிவாக எங்களுடைய தாயகம் பிரிக்கப்பட முடியாதது, இன்டிவிசிபிள். 10வதுக்கு அவர் சொன்னார், இந்த தாயகம் சம்பந்தமான விடயங்கள் சமரசத்துக்கு பேச்சுவார்த்தைக்கு அப்பாற்பட்டது, நான் நெகோஷியபிள் என்று சொன்னார். அவ இதுதான் நிலைமையாக இருக்க வேண்டும். இதைவிட இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் மூலம்
எல்லாருக்கும் குடியுரிமை என்ற ஒரு விடயம் வந்ததன் மூலம் மலைய மக்களிடம் மீதியான லட்சக்கணக்கானவர்களுக்கு குடியுரிமை கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டது. இதைத்தான் 89களிலே நடைபெற்ற சர்வகட்சி மாநாட்டிலே அன்றைய ஜனாதிபதி அமரர் பிரேமதாசா முன்னிலையிலே ஒவ்வொரு கட்சிகளும் பேசிய பொழுது இனைய கட்சிகள் பார்வையாளர்களாக இருக்க முடியும். அமரர் தொண்டமான ஐயாவுடைய தலைமையில் கட்சி பேசிக் கொண்டிருந்த பொழுது நான் டெலோவனுடைய பிரதிநிதியாக இருந்து ஜனாதிபதி செயலகத்திலே கேள்வியை கேட்டேன், ஐயா தமிழிளைஞர்களுடைய ஆயுத போராட்டத்தினால்தான் இந்த மீதி மக்களுக்கு இந்திய மலைய தமிழ் மக்களுக்கு இந்திய மக்கள் நாங்கள் சொல்வதில் கிடையாது மலைய தமிழ் மக்களுக்கான குடியுரிமை கிடைத்தது என்று சொன்ன பொழுது அவர் அதை ஆமோதித்தார். அப்பொழுது அந்த வீரேஸ்வரி நாளிதழ் சர்வகட்சி மாநாட்டிலே தமிழ் ஒலித்தது என்ற செய்தியை பிரவித்தது. அவை இவ்வாறு இருக்கின்றது. அவை எங்களுக்கு சிட்டிசன் வந்து மற்றது முக்கியமாக 56ஆம் ஆண்டிலிருந்து 88 வரை சிங்களந்தான சகர்ம மொழி. அது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பின்னர் தான் தமிழுக்கும் சமாந்தஸ்து வழங்கப்பட்டது. அவை பல முன்னேற்றங்கள் இருந்திருக்கின்றன. அதே போல் கைதிகள் எல்லோருக்குமே போராட்டத்தில் ஈடுபட்ட எல்லோருக்குமே பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது. பல்வேறு விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டன. ஆனால் இடையிலே ஏற்பட்ட பிரச்சனைகளால் விடுதலை புலிகள் கூட ஆரம்பத்திலே அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு எல்லோருக்கும் ஆட்சேபனை இருந்தது. அண்ட புரொட்டஸ்டன்ட் சொல்வார்கள், ஆட்சேபனை அடிப்படையில் ஏற்றுக்கொண்டப்பட்ட அந்த விடயங்களை கூட ஆயுதங்களை கையளித்து வடக்கு கிழக்கு அந்த நிர்வாகத்துக்கு இடைக்கால நிர்வாகத்துக்கு பெயர்களை கொடுத்த பொழுது கூட 12 பேரில் 7 பேர் விடுதலை புலிகளுக்கு சந்தர்ப்பம் வளர்ந்து கொடுக்கப்பட்டிருந்தது. அதை அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 87இலிருந்து நிறைவேற்றுவதாக இருந்த சூழ்நிலையிலே தான் அதில் யார் தலைமை பிரதம நிர்வாகி என்பதிலே சர்ச்சை ஏற்பட்டது. அதிலே விடுதலை புலிகள் சர்ச்சை விடுபட்ட பொழுதுதான் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி கடற்புறா விடுதலை புலிகளுடைய படகு தளபதிகள் குமரப்பா புரேந்திரன் தலைமையில் 17 பேருடன் சென்ற படகு கை செய்யப்பட்டு 5ஆம் தேதி அவர்கள் கொழும்புக்கு கொண்டு செல்ல முற்பட்டு அவர்கள் சயனற்றி வீரமரணம் அடைந்ததை தொடர்ந்து தான் 12 பேர் வீரமரணம் அடைந்தார்கள். அதை தொடர்ந்து தான் விடுதலை புலிகளுக்கும் இந்திய அமைதியாக்கும் படைக்கும் இடையிலே மோதல் வெடித்தது. அது வேறு விடயங்கள். அவை இவ்வாறான விடயங்கள் எதுவுமே இல்லை, இது ஆரம்ப புள்ளியாக கொள்ள முடியாது என்று சொல்ல முடியாது. அதே போல இதை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பதிலும் அர்த்தம் இல்லை என்றால் இலங்கைக்குள்ளே எதை கேட்டும் பிரயோசனம் இல்லை. சரி கேட்குறாண்டா கேளுங்கோ, அதிலே இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட 13 அவர் பார்த்துக்கொள்ளட்டும். ஆகவே இந்த விடயத்திலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அடுத்த கட்டத்தை நோக்கி பொதுசன வாக்கெடுப்பு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் என்று எல்லோரும் வலியுறுத்துகின்றோம். அதை நோக்கி பயணிப்போமாக இருந்தால் எங்களுடைய மக்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு தீர்வை வென்றெடுக்க முடியும். அதை விடுத்து வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கு 13 யானை திண்ட விளாம்பளம் போல் போய்கொண்டிருக்கிறது. எல்லாத்தையும் பறித்து கொண்டு வருகிறார்கள். பாடசாலையில் பறிக்கிறார்கள், வைத்தியசாலைகள் பறிக்கிறார்கள். இப்பொழுது அடுத்த மாதத்திலிருந்து பிப்ரவரி மாதத்திலிருந்து 100 வைத்தியசாலைகளிலே கேடக்குரிய 25-30 வைத்தியசாலைகளில் இருக்கக்கூடிய விடுதிகள் வார்ட்கள் மூடப்பட போகின்றது. இதை பற்றி யார் அக்கறைப்படுகிறார்கள்? ஆளுநருக்கு சொல்லியிருக்கார். அதாவது ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டவர்கள் மேல் நியமனக்காரர் எல்லாரையும் நிப்பாட்டு. உதாரணமாக வல்வெட்டித்துறை பிரதேச வைத்தியசாலையிலே 10 தாதியர்கள் இருக்க வேண்டும், அப்ரூவ் காடர், அங்கீகரிக்கப்பட்ட ஆளணி. இப்பொழுது 6 பேர் இருக்கிறார்கள். 6 பேர்லே 4 பேர் மேல் நியமனம், ரீஎம்ப்ளாய்மெண்ட். அந்த 4 பேரை நிறுத்தினால் 2 பேருடன் வைத்தியசாலை விடுதிகளை நடத்த முடியாது. வைத்தியசாலை வெளிநோயாளர் பிரிவை நடத்த முடியும். வைத்தியசாலை மூடப்படவில்லை, ஓபிடி இயங்கும். வெறுக்க மருந்து கொடுத்துட்டு போக முடியாது எல்லாரும். இதை விட டிஸ்பென்சர் என்று சொல்லப்படுகின்ற மருந்து கொடுப்பவர்கள், அதே போல் சில போடு அவர்கள் மருந்துகளுக்கு மக்கள் காயங்களுக்கு மருந்து போடுவார்கள். அவர்கள் 2 பேரும் மேல் நியமனம், அவர்களை நிறுத்துகிறார்கள். அப்போ என்ன மருந்து கொடுக்குற இல்லையோ? ஓபிடி நடக்கும், கடதாசில் எழுதி கொடுப்பேன், நக்கி போட்டு ஆக்கள் போகணுமோ? இப்பொழுது அவர் 1 மாதம் நீங்கள் சம்பளமில்லா வேலை செய்யுங்க, நான் பிப்ரவரியான பார்க்குறேன்னு சொல்லியிருக்கார் மாவட்ட வைத்திய அதிகாரி. அங்கேயே பார்த்தால் அவருக்கு இதுவரை எந்த உத்தரவும் பெறவில்லை. அவர் வேறு வழியில்லை. அவர் பிப்ரவரி மாதம் நான் அவருடைய நேரடியாக பேசியபொழுது சொன்னார் நாங்கள் விடுதியை மூட போகிறோம். இதே போல் வடபகுதியில் எத்தனையோ ஆஸ்பத்திரிகள் விடுதிகள் மூடப்பட போகின்றன. சில இடத்துல நான் நினைக்கிறேன் வைத்தியசாலைகளும் மூடப்படலாம். 1-2 தாதி இருந்தால் அதுவும் இல்லையாண்டா அப்புறம் என்னது? தாதி இல்லாமல் நர்ஸ் என்ன டாக்டர் இருந்து என்ன கையால் இல்லையான்னு கிடைக்கிறதா? அவே இந்த பிரச்சனையை என்ன ஆளுநர் என்னதுக்கு இருக்கிறார்? இவர்கள் என்னதுக்கு இருக்கிறார்? சுகாதார பிரிவு, அந்த பிரிவு, இந்த பிரிவு, வடமாகாண
சுகாதார படிப்பாளர் எல்லாம் இருக்கு. பட் அதிரடி மாற்றங்கள் ஒவ்வொரு அமைச்சுக்கு. இனி அவன் வந்து நீ ஆனாலேருந்து ஆயிரம் காணம் படிக்கிற கடையில் 6 மாதம் போயிடும். அவன் வந்து நீ வந்திருந்து கியர் மாற்றி விளக்கிற செய்ய அவையோட கிட்ட ஒருத்தரும் போயிடாது. அவர் நீ படித்து அவருக்கு ஒரு சரியான நிலைமைக்கு வேற சித்திரமே ஆகிடும். சித்திர வையாசி ஆகிடும், ஏப்ரல் மே ஆகிடும். அப்போ இது போல சீர்கட்ட நிர்வாகங்கள் இருந்து கொண்டிருக்கிற இதுகளோட எல்லாம் நாங்கள் மூழ்கிக்கொண்டிருக்காமல் நிரந்தரமாக நாங்கள் மீள்வதற்கான வழியை இறுக்கமாக மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி. மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்ட் ஸ்டேஷன்.